ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம தமிழக அரசு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் போன மாதத்துலேருந்து எல்லாருக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதம் ஒரு நாள் முன்னதாகவே அக்டோபர் 14ஆம் தேதி எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் வர வச்சது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அதை பற்றிய நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ புதிதாக ஒரு செய்தி வெளியீடு ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் 27/3/2023 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை 1.63 கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 1.06 கோடி தகுதியான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான உரிமை தொகையானது ஒவ்வொருவருக்கும் தலாய் 1000 வீதம் முதல் தவணையாக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த அக்டோபர் மாதத்திற்கான கூடுதல் பயனாளிகளாக 5,041 பேர் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தகுதியான பயனாளி ஒருவர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தில் திருநங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தகுதியான குடும்ப தலைவியர் கண்டறியப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்டோபர் மாதம் மற்றும் நியூ என்ரோல்மெண்டா 5,041 பேர் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக 8,833 பெயர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அது என்ன, எதற்காக அவங்க வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க, அந்த 8,833 பேரை எதற்காக தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இறந்து போனவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்ட 8,833 பெயர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. நடப்பு அக்டோபர் மாதத்திற்கான தொகை சொல்லியிருக்காங்க. உரிமை தொகையானது ஒரு நாள் முன்னதாக அக்டோபர் 14ஆம் அன்றே அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இப்பயனாளிகளில் முறையான வங்கி கணக்கினை கொண்டிராத 87,785 பயனாளிகளுக்கு அஞ்சல் பணவீடை மூலமாகவும் உரிமை தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 8,833 பேர் இறந்து போனவங்களை வந்து தகுதி நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. அது போக 87,785 பயனாளிகள் வந்து முறையான வங்கி கணக்கு அவங்ககிட்ட இல்லாதனால அவங்களுக்கு போஸ்டல் மூலமா மணி ஆர்டர் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில திட்டங்கள் தொடங்கப்பட்டு சில காலத்திற்கு பிறகே பலன் தர ஆரம்பிக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டமானது திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதலே பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக குடும்பத் தலைவர்கள் மத்தியில் சிறப்பான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதே இத்திட்டத்தின் மாபெரும் வெற்றியாகும். இத்திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. தகுதியுள்ள பயனாளிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை சென்று சேருவதோடு தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இத்திட்டத்தில் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்போடும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதே இதன் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆயிருந்து உங்களுக்கு பணம் வராதவங்க மேல்முறையீடு பண்ணிருப்பீங்க, பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிருங்க. அது போக இதுக்கு அந்த இந்த திட்டத்திற்கு இதுவரை அப்ளை பண்ணாதவங்க புதிதாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அது எப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இன்னும் ஒரு தகவல் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அதை பற்றின வீடியோ போடுறோம், அதை பார்த்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த செய்தி வெளியீட்டில் சொன்ன எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி இப்போ பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதாவது குரூப்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.